இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். தென்மேற்கு ரயில்வேயில் வந்து முதலாவதாக வந்து ரோரோ சேவை அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூரில் தொடங்கிட்டாங்க. அப்புறம் ரம்மி போக்கர் இந்த மாதிரி சூதாட்ட ஆன்லைன் இதுவெல்லாம் வந்து தடை விதித்துல மாநிலம், அதாவது இவர் வந்து ஆந்திரா ஜெகன்மோகன் ரெட்டி தான் அவர் சீஃப் மினிஸ்டர். அவர் வந்து ஆன்லைன் ரம்மி இந்த மாதிரி இது போக்கர் இந்த மாதிரி ஆன்லைன் கேம்பிளிங்கெலாம் வந்து தடை பண்ணிட்டாங்க அந்த மாநிலத்தில். அப்புறம் தமிழக இது வந்து நாகராஜ முருகன் அப்படின்னு சொல்லிட்டு கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனத்தின் இயக்குனர் டைரக்டராக வந்து நியமிச்சிருக்காங்க. ஒரு பேர் வந்து நாகராஜ முருகன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மெட்ரோ வாட்டர் குடிநீர் மற்றும் கழிவு தொடர்பான புகார்களை இந்த மாதிரி மெட்ரோ வாட்டர் அப்படின்றது வந்து பிரத்யேக செயலி ஆப் ஒன்று சென்னை குடிநீர் வாரியம் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. தேசிய கல்வி கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு அதோட தொடர்பான ஆய்வு அப்படின்றதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உயர்கல்வித்துறை செயலர் வந்து அவரோட தலைமையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 பேர் 7 மெம்பர்ஸ் வந்து ஒரு குழு வந்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி காஞ்சிபுரம் தாம்பரம் அப்படின்னும் போது அரசு மருத்துவமனைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேசிய தரச்சான்று வந்து கொடுத்துருக்குறாங்க. 2 அரசு மருத்துவ அதாவது வந்து நேஷ்னலாக வந்து சர்டிஃபை பண்ணுவாங்க இல்லையா, காஞ்சிபுரத்துக்கும் தாம்பரத்துக்கும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்தியா ரஷ்யா கடற்படையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11வது கூட்டு பயிற்சி வந்து வங்காள விரிகுடா கடல் பகுதியில் வந்து வந்து செப்டம்பர் 4ஆம் தேதி தொடங்கப்பட்டது. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்திரா நேவி 2020 அப்படின்னு சொல்லிட்டு எதுனா இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் கடற்படை வந்து இருக்குது, அதோட கூட்டு பயிற்சி ரெண்டு நாட்டுக்கும் சேர்த்து பயிற்சி அளிக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட வெளியுறவுத்துறை வந்து செயலர் வந்து யாருன்னா ஹர்ஷவர்தன் ஸ்ரீநுட்டா அவர் பேர் வந்து ஹர்ஷவர்தன். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட சர்வதேச தொண்டு நாள் வந்து செப்டம்பர் 5ஆம் தேதி ஆசிரியர் தினம் அன்னைக்கு தான். அதே மாதிரி வ.உ. சிதம்பரனார் அவரோட இது பண்ணி இது பண்ணாங்க ஆசிரியர் தினம் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராதாகிருஷ்ணன் குடியரசு முன்னாள் குடியரசுத் தலைவராக இருந்தார். அவரோட பிறந்தநாள் தான் நம்ம ஆசிரியர் தினமாக கொண்டாடுறோம், டீச்சர்ஸ் டே. அப்புறம் தென்னிந்தியா வங்கியின் வந்து சிஇஓ யார் அப்படின்னா முரளி ராமகிருஷ்ணன். அவர் வந்து ஆர்பிஐ வந்து ஒப்புதலுக்கு தெரிவிச்சிட்டாங்க. அவர் வந்து சவுத் இந்தியாவில் வந்து வங்கியோட சிஇஓவாக வந்து நியமனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. குரேஷியா அப்படின்றது வந்து குடியரசில் வந்து இந்தியாவோட அடுத்த தூதராக வந்து யாரை நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா ராஜ்குமார் ஹீவஸ்தவா இவர் பேர். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தேசிய ஊட்டச்சத்து வாரம் அப்படின்னும் போது என்னென்னா 2020 வந்து செப்டம்பர் வந்து 1ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரைக்கும் அந்த வாரம் கொண்டாடப்படுறாங்க. அப்புறம் வந்து அடல் குகையின் பாதை நீளம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8.8 கிலோமீட்டர்ஸ். 6வது சர்வதேச ராணுவ தொழில்நுட்ப மன்றம் வந்து ராணுவம் அப்படின்னும் போது என்னென்னா ரஷ்யா பெல்ஜியம் கிராண்டு ஃப்ரிக்ஸ் வந்து ஜிபி அப்படின்னு சொல்கிறாங்க 2020. அது கார்பந்தய போட்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாம்பியன் பட்டம் வந்து யாருன்னா லூயிஸ் ஹாமில்டன் அப்படின்றவர் வந்து வென்றிருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய நாட்டோட 13வது குடியரசுத் தலைவர் வந்து பிரணாப் முகர்ஜி வந்து செப்டம்பர் 1ஆம் தேதி வந்து காலமாயிட்டார். செங்கல்பட்டு மாவட்டம் அப்படின்றது வந்து பையனூர் அப்படின்றது வந்து இருக்குது. அங்கே வந்து புதுசாக வந்து ஒரு சாயி பல்கலைக்கழகம் வந்து 600 கோடியில் மதிப்பில் வந்து கட்டிடத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல்வர் வந்து பழனிசாமி வந்து அடிக்கல் நாட்டி வச்சுருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பினாக்கா ராக்கெட் வெடிகுண்டு வந்து ஏவுதளங்களை வந்து உருவாக்குறதுக்காக 2580 கோடியில் வந்து ஒப்பந்தம் வந்து உள்நாட்டு தனியார் நிறுவனங்களுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சகம் வந்து கையெழுத்து அதை வந்து மேற்கொள்கிறாங்க. நாட்டோட முதல் பெண் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் வந்து வீரலட்சுமி அவங்க தான் வந்து நியமிச்சிருக்காங்க. 2020 ஆண்டுக்கு வந்து சிபிஎஸ்சி நல்லாசிரியர் விருது வந்து யாருக்கு இது பண்ணியிருக்காங்கன்னா சோபாராமன் தீபா பிந்து 3 பேர் கொடுத்துருக்காங்க, தேர்வு செஞ்சுருக்காங்க சிபிஎஸ்சி போர்டு. கேரளா மாநிலத்தில் வந்து கரோனா பாதிப்பு வந்து குறைநூறுநாள் செயல்திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்தியிருக்காங்க இப்போ செப்டம்பரில். இந்தியாவோட முதல் பெண் இதய மருத்துவர் அப்படின்றது வந்து எஸ் பத்மாவதி. கரோனா நோய்களுக்காக உணவு மற்றும் மருந்துகள் வந்துன்னா மெஃபோட் அப்படின்றது வந்து தொலைக்கட்டுப்பாடு மருத்துவ வந்து தள்ளுவண்டி வந்து இந்திய ரயில்வே வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க. முஸ்தபா ஆதிப் அப்படின்றது வந்து யாருன்னா லெபனான் நாட்டோட புதிய பிரதமர் வந்து முஸ்தபா ஆதிஃபு. அப்புறம் எஃப்ஐடி ஆன்லைன் செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் வந்து வெற்றி பெற்ற நாடுகள் வந்து ஏன்னா இந்தியாவும் ரஷ்யாவும் வெற்றி பெற்றுச்சாச்சு.
தற்கொலைகள் அதிகம் நடைபெறும் மாநிலம் தமிழகத்துக்கு வந்து ரெண்டாவது இடம், மகாராஷ்டிராவில் வந்து முதலிடம். அப்புறம் வந்து மும்பையிலேருந்து அகமதாபாத்துக்கு புல்லட் ரயில் திட்டத்தை வந்து டெல்லி வந்து நீட்டிக்க இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க, மத்திய அரசில் வந்து திட்டம் வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. தேங்க்யூ.